வணக்கம், நான் உங்க கயல். இது நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம எபிசோட் 7 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல சரிதா ஹீரோயின் யாருன்னு ரகு கிட்ட சொல்ல போனதை பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இன்னைக்கு எபிசோட்ல பாக்கலாம். அப்புறம் நம்ம ஹீரோ எப்படியோ பேச்ச மாத்திட்டு கயலை காப்பாத்திடுறான். என்னமோ நடக்குது அப்படின்னு ரகுக்கு புரிய ஆரம்பிக்குது. இப்போ கரெக்டா அரசி முழிக்கிறாங்க. நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இந்த சின்ன பொண்ணு என்ன காப்பாத்தினாலும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அப்படியே ஹீரோயினை பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. அப்படி இந்த சீனை கட் ஆகுது. அடுத்த சீன்ல எல்லாருமே கிளம்புறாங்க. விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டுட்டு கையில பாக்குறதுக்காக சக்தி வேகமா வந்திருக்கா. இதுதான் சாக்கு, உடனே வீட்டை விட்டு ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் முழிச்சுட்டே இருப்பா. இந்த நேரம் கரெக்டா கமல் கேள்வி கேட்டுருவான்னு பயந்துட்டு நின்னுட்டு இருப்பா. எப்படியோ எக்ஸா எப்படியோ இங்கிருந்து எஸ் ஆக பாக்குறா. இதை புரிஞ்சுகிட்ட கமல் ஸ்ட்ரைட்டா அவகிட்ட பேசாம சக்தி கிட்ட வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம், உங்க மனைவி கூட நான் கொஞ்சம் தனியா விசாரிக்கணும் அப்படின்னு கூட்டிட்டு போயிடுறான். இவ வேணா 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 அப்படின்னு மண்டையாட்டிக்கிட்டே இருப்பா. இப்ப சக்தி வந்துட்டு ஒன்னும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறா. அப்படி இவங்க ரெண்டு பேர் என்ன பேசுறேன்னு காட்டுறாங்க. நீ என்ன பிளானோட இங்க வந்திருக்க? இன்னைக்கு நீ பண்ண வேலைக்கு இந்த அரண்மனையே தலையிலா ஆயிடுச்சு. உன் விளையாட்டு புத்தியை இங்க காட்டிட்டு இருக்காத. இல்ல 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 இல்ல, நீ விளையாட்டு புத்தி எல்லாம் இல்ல, ஏதோ உள்நோக்கத்தோட பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நான் கூட உன்ன சின்ன பொண்ணு யதார்த்தமா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா டோட்டலா வேற. உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவ்வளவு பைத்தியக்காரனா நானு? உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி எல்லா டீடைல்ஸுமே சொல்றான். நீ டாக்டர் ஃபேமிலியோட பொண்ணு, இப்ப நீ பழி வாங்குறதுக்காக தான் இந்த ஊருக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் கேட்டுட்டு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. ஆனாலும் சரி ஆமான்னு சொன்ன என்ன பண்ணுவ அப்படின்னு கேக்குறா. என்ன பண்ணுவேனா, இது ஒரு பெரிய கிரைம் தெரியுமா, நாடு கடத்திடுவேன், உன்னை உயிரோட சமாதி ஆக்கிடுவேன், உனக்கு மரண தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கோவப்படுறான். என்னையவே ஏமாத்த பாக்குறியா, உனக்கு இருக்கு அப்படின்னு கோவப்பட்டுட்டே இருக்கான். சரி சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நிறுத்து, நான் கேக்குறதுக்கு ஆன்சர் பண்ணு. நீ ஏன் வேணும்னு என்ன வேலைக்கு எடுத்த? என்ன இந்த பார்ட்டிக்கு வர வச்சது நீ தானே, எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு என்ன பிரச்சனையில எடுத்த? நான் இங்க வந்தேன்னா பிரச்சனை பண்ணுவேன்னு உனக்கும் தெரியும். தெரிஞ்சே நீ தான் இதெல்லாத்துல என்ன இன்வால்வ் பண்ணிருக்க. இதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? உங்க கூட எல்லாம் என்னால போட்டி போட முடியாது. நீங்க வேற, நான் வேற. நாளைக்கு என்னோட ரிசைன் லெட்டரை நான் கொடுத்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை விட்டு நிக்கிறேன்னு போறா. இப்ப அவ கையை பிடிச்சி இழுத்துட்டு, இளவரசரோட உத்தரவு, உன்னால அவ்வளவு ஈஸியா ரிசைன் பண்ணிட்டு போக முடியாது, நான் சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு சொல்றான். உடனே அவளுக்கு செம்ம கடுப்பாகுது. அவனோட கையை தட்டி விட்டுட்டு வேகமா முறைச்சிட்டே போயிடுறா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்த சீன்ல என்ன பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, அண்ட் அதெல்லாம் எனக்கு தேவையும் இல்ல, எனக்கு ரைட்ஸும் இல்ல. நீ என்ன நினைக்கிறியோ அது எல்லாத்தையுமே பண்ணு, ஆனா எது நல்லது எது கெட்டதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பண்ணு. ஃபர்ஸ்ட் நீ உன்னை கேர் பண்ணிக்கோ, உன்னை சுத்தி என்னென்ன நடக்குதுன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சக்தி பாசமா பேசுறா. அவளும் சிரிச்சுட்டே, இமேல அவ்வளவு பாசமா உங்களுக்கு, சரிங்க புருஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து இங்க ரகுவை தான் காட்டுறாங்க. அவங்கிட்ட அந்த புது வில்லி இருக்கா இல்ல சரிதா, அவளோட அப்பா வந்து நம்ம ஹீரோயின் யாரு என்ன டாக்டரோட ஃபேமிலின்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. என்ன சொல்ற, அவ மட்டும் எப்படி உயிர் தப்பிச்சா? அவளை விட்டுறாதீங்க, அவளை போட்டு தெல்லுங்கன்னு சொல்லிட்டு அவளை கொல்றதுக்காக ஆள் அனுப்பிட்டு இருக்கான். இவங்க ஏதோ சரியான சகுனி வேலை பாத்துட்டு இருக்காங்க, என்ன பிளான் பண்றாங்கன்னு ஒன்னும் புரியல. போக போக பாக்கலாம். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் சோகமா நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ வில்லன் செட் பண்ணால அந்த கூலி ஆளுங்க எல்லாம் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை வளைச்சு போட்டு கொலை பண்ண பாக்குறாங்க. அவ எப்படி முடிஞ்ச அளவு தப்பிக்க பாக்குறா. இந்த நேரம் கரெக்டா நம்ம ஹீரோ கமல் ஃபைட் பண்ணி காப்பாத்துறான். இவ கண்ணுக்கு அவ ரொம்ப அழகாவே தெரியறான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு சைட் அடிச்சுட்டு நிக்கிறான். இந்த நேரம் டிராமால எல்லாம் வர ஹீரோ மாதிரிதான் நம்ம ஹீரோ கண்ணுக்கு தெரியறான். அப்படியே ரசிச்சு ரசிச்சு பாத்துட்டு இருக்கா. இந்த ரணகலத்திலயும் உனக்கு ஒரு கிளிகிளிப்பு கேக்குது. அப்படியே சைட் அடிச்சுட்டே இருப்பா. அப்ப சண்டை போட்டு முடிச்சுட்டு போலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ கூப்பிடுறான். இவ அப்படியே அவனே பாத்துட்டு இருக்கா. இதை புரிஞ்சுக்கிட்டு போது போது என்ன பார்த்ததை நிப்பாட்டு, கிளம்பலாம் அப்படின்னு சொல்லுவான். உடனே ஹீரோயின், நான் ஒண்ணு ஒன்ன பாக்கலையே, இந்த டிரெஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரெஸ் மேல கையை வைக்க போவா. இத பாத்துட்டு ஹீ கையெடு, எங்க கையை வைக்கிற சப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ தட்டி விட்டுட்டு முறைக்கிறான். இப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி ஆகுது, நீலாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு இருக்கா. இப்போ அவ கையில ரத்த வரத கமல் கவனிக்கிறான். ஹே அடிபட்டு இருக்கு வா அப்படின்னு கூப்பிடுவான். இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு உண்டான காயம் அது தன்னாலே ஆறி போயிடும், எனக்கு வலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நீ இப்படி எல்லாம் சொன்னா கேட்க மாட்டேன், ஒழுங்கா வா அப்படின்னு தர திறன் அவளை இழுத்துட்டு போய் அவளுக்கு மருந்து வச்சு விடுவான். வீட்டுக்கு வந்துட்டு, நீ ஏன் இப்படி எல்லாம் இருக்க, உன்ன நீ பாத்துக்கவே மாட்டியா, நீ போற இடம்லாம் பிரச்சனை ஆகுதா, இல்ல நீ போறனாலதான் பிரச்சனை ஆகுதான்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மருந்து போடு மருந்து போடு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பா. இங்க பாருடி, உனக்கு இந்த ஊரு ஆபத்து, பார்த்து ஜாக்கிரதையாரு அப்படின்னு கமல் சொல்றான். அப்படி ஒரு மாதிரி பாசமா பேசுறான். அவனோட கண்ணுல பாசம் தெரியுது. இப்போ ஒரு மாதிரி சந்தேக பார்வையோட, ஆமா எனக்கு எங்க பிரச்சனை வந்தாலும் நீங்க எப்படி அங்க வந்து என்ன காப்பாத்துறீங்க, என் மேல ஏன் உங்களுக்கு திடீர் அக்கறை, எனக்கு பிரச்சனையே
ஏன் நீங்க தான் உண்டாக்குறீங்களோ இல்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நக்கலா கேட்டுட்டு இருப்பா. உனக்கு போய் நல்லது சொல்ல வந்தேன் பாரு என்ன சொல்லணும் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறான் ஹீரோ. இவ வேணுடனே லொடலுடன் பேசிட்டே இருக்கா. பேச பேச இவனுக்கு கோவம் வருது, கோவப்படுறான். இத ஹீரோயின் பாத்துட்டு என்ன நீ எதுக்கு இப்ப இவ்ளோ கோவப்படுற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் எங்க கோவப்படுறேன் அப்படின்னு சொல்றான் உன்னு. உடனே இவ இல்ல இல்ல வர வர என் மேல உனக்கு அக்கறை தெரியுது, என்ன அக்கறை உனக்கு அப்படின்னு கேக்குறா. உடனே ஹீரோ கோவமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னு சொல்றேன்ல, என்னோட சர்வர் மேல எனக்கு அக்கறை இருக்காதா, நீ எனக்கு கீழே வேலை பாக்குற அதனால மட்டும்தான், வேற தனிப்பட்ட முறையில உன் மேல எனக்கு எந்த அக்கறையும் இல்ல அப்படின்னு ஹீரோ கோவப்படுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. அந்த வில்ல ரகு தான் கையில கொள்றதுக்காக ஆள் அனுப்புனான்னு நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருது. இனி விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆக போகுது, எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும், அவளையும் கொஞ்சம் காப்பாத்தணும் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு ஏதோ ஒன்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல ஒரு கடைக்கு கூட்டிட்டு வந்துட்டு கிளாத் வாங்கி தரான். நேரா வாங்கிட்டு அந்த டிரெஸ் எடுத்து நம்ம ஹீரோயின் மூஞ்சிலே போடுவான். ஏன்னா அன்னைக்கு ஒரு நாள் இந்த டிரெஸ் உனக்கு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிருப்பால, சோ அது ஞாபகம் வந்துட்டு கடைக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். அவ ஃபேஸ்ல துணி இருக்கவும் அவ மேல போட்டுட்டு அவ பாக்காத நேரம் கிட்ட திரும்பி சிரிப்பா, அது கியூட்டா இருக்கும். இவனுக்கு பாசம் இருக்கு, ஆனா வெளியில காட்ட மாட்டான், வெறப்பா பேசிட்டு இருக்கான். இவளும் அந்த டிரெஸ் பார்த்துட்டு ஐ எனக்கா துணியா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கா. ஆமா ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறம் சரி இந்த மார்க்கெட்ல இவ்ளோ கடை இருக்கப்போ எனக்கு எதுக்கு இந்த கடை மட்டும் ஸ்பெஷலா கூட்டிட்டு வந்தீங்க, தனியா எதுக்கு தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆமா ஆமா இந்த கடையில ஒரு ஸ்பெஷல் இருக்கு, ஏன்னா இங்க இருக்கிற கடையில இந்த கடை தான் ரொம்ப சீப்பா இருக்கும், உனக்கு இந்த கடை போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போறான். இவளுக்கு செம்ம கடுப்பாகுது, ஐயா ரொம்பதான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெறுப்பேத்தனும்ல, அதனால சரி சரி நீ கிளம்பு, நான் என் புருஷனுக்கு டிரெஸ் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவா. கமலுக்கு சரியான கடுப்பாகும், வாங்குறதுனா உன் காசுல வாங்க, என் பேர சொல்லி வாங்கினா உன் சம்பளத்துலதான் பிடிப்பேன் அப்படின்னு உரைச்சிட்டே போறான். அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளோ கடைக்குல போறா. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தன் ஹீரோயினே கவனிச்சுட்டே இருக்கான். வேணும்னே ஏதோ டிராமா போடுற மாதிரி ஒரு லேடி கிட்ட காசு கொடுத்துட்டு காசு கொடு காசு கொடு அப்படின்னு மிரட்டிட்டு இருக்கான். இந்த லேடி என்கிட்ட அவ்வளவு காசு இல்லப்பா அப்படின்னு பயப்படுறாங்க. இந்த தூரத்துல இருந்து ஹீரோயின் கவனிச்சுட்டு அவ கையில இருக்க காசை எடுத்துட்டு பாவம் அந்த ஆண்டி அவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க, அந்த அம்மாவை விடுங்க அப்படின்னு சொல்லுவா. இப்போ அந்த முறைச்சிட்டு இருந்த ஒரு ஆளு காசு வாங்குற கேப்ல நம்ம ஹீரோயினோட கர்ச்சீஃப திருடிட்டு போயிடுவான். இப்படி அவங்க பேசிட்டு இருக்கப்ப அந்த லேடி இருக்காங்களா அவங்க கையில பார்த்து பயந்து ஓடுவாங்க. யாரு அவங்க, என்ன பார்த்து இதுக்கு பயந்து ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பின்னாடியே ஓடி புடிச்சிருவா. நல்லா ஊத்து பார்த்த அப்புறம் தான் தெரியுது ஹீரோயின் வீட்டுல வேலை பார்த்த வேலைக்கார அம்மா. என்ன பார்த்து எதுக்கு நீங்க ஓடுறீங்க, என்கிட்ட ஏதாவது மறைக்கிறீங்களா அப்படின்னு அழுதுட்டே கேக்குறா. ஆரம்பத்துல அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் சென்டிமெண்டா பேச ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாம் உண்மையே சொல்றாங்க. உங்க கூட தானே நாங்க வாழ்ந்தோம், நீங்க தானே என்ன வளர்த்தீங்க, என்னோட தம்பி என்னோட அண்ணனையும் என்னையும் நீங்க தானே வளர்த்தீங்க, என்னோட இன்னொரு அம்மா நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் இதை கேட்டுட்டு அந்த அம்மாவுக்கும் அழுக வருது, கஷ்டமாகுது, உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஒருத்தன் உன் அப்பா கிட்ட இருந்து ஒரு ஸ்பெஷல் மருந்து திருடிட்டு வர சொன்னான், அப்படி பண்ணாதான் என் பையனை விடுவேன் இல்லனா என் பையனை கொன்றுவேன்னு மிரட்டினாங்க, அதனால உயிருக்கு பயந்துட்டு என் பையனை காப்பாத்தணும்னு நான் அப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சின்ன வயசுல நடந்ததை சொல்றாங்க. சின்ன வயசுல நம்ம ஹீரோயின் வீட்டுல வேலை பார்த்தவங்க தான் இவங்க, வேற வழி இல்லாம கெட்டவங்க சொல்றத செஞ்சுட்டு டாக்டர் ஃபேமிலிக்கு துரோகம் பண்ணிடுறாங்க. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்போ அப்பா மேல தப்பு இல்ல, அப்பாவை பழி வாங்குறதுக்காக தான் யாரும் பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு நல்லாவே புரியுது. இதெல்லாம் பண்ண சொன்னது யாரு அப்படின்னு கேக்குறா. அந்த லேடி அழுகுறாங்க, இப்ப அவங்க ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, என்னால சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இவ எதுவுமே பேச முடியாம அழுதுட்டு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப அந்த லேடி என்ன பண்றாங்க, ஒரு பேப்பர்ல அவங்க வீட்டு அட்ரஸ் எழுதி கொடுத்துட்டு இப்போதைக்கு இதை என்னால சொல்ல முடியாது, நேரா வீட்டுக்கு வா தனியே நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் அதை வேகமா வாங்கிடுறா. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கத யாரோ ஒருத்தவன் அங்க பப்ளிக் மாதிரி இருக்கு, சோ அவன் நல்லா கேட்டு கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் கண்ணோட்டத்துல என்ன தெரியுது அப்படின்னா நம்ம ஹீரோயின் மிரட்டுற மாதிரியும் அந்த அம்மா காலில் விழுந்து கெஞ்சுற மாதிரியும் தெரியுது. அப்படியே இந்த சீனை கட் பண்றாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்துட்டு நடக்கிறது ஏதோ யதார்த்தமா நடக்கிற மாதிரி தெரியல, யாரோ வேணும்னே பிளான் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறா. இருந்தாலும் ஆபத்து தான் அவளுக்கு நல்லாவே தெரியுது, ஆனாலும் இப்போதைக்கு அவளுக்கு கிடைச்சிருக்க ஒரே க்ளூ இந்த லேடி மட்டும் தான், அதனால வேற வழி இல்லாம அவங்க சொன்ன இடத்துக்கு போலாம் அப்படின்னு யோசிக்கிறா. காலையில விடியுது யார்ட்டையும் சொல்லாம ஏர்லி மார்னிங் எந்திரிச்சுட்டு வெளியில போறா. இப்பதான் அவளோட கர்ச்சீஃப் காணாங்கிறதே அவளுக்கு தெரியுது, இங்க என் கர்ச்சீஃப் காணோம் அப்படின்னு தேடிட்டு இருப்பா. இப்போ பின்னால இருந்து நம்ம ஹீரோ அவனோட கர்ச்சீஃப் எடுத்து கொடுக்கறான். இந்த கர்ச்சீஃப் அவனோட அம்மாவோடது, சோ அதை நம்ம ஹீரோயின் கிட்ட கொடுக்கறான். எங்க போற, உனக்கு ஒரு வேலை இருக்கு, இப்பவே கிளம்பு, எனக்கு அதை முடிச்சு கொடு அப்படின்னு சொல்லுவான். இவளுக்கு செம்ம கடுப்பாகுது, என்ன விளையாடுறீங்களா, எனக்குன்னு பர்சனல் வேலை எதுவுமே இருக்காதா, நான் போயிட்டு வந்து முடிச்சு கொடுக்கறேன் அப்படின்னு கத்துவா. இப்ப ஹீரோ ஒழுங்கா எனக்கு முடிச்சு கொடுத்துட்டு போ அப்படின்னு சொல்றான். இல்ல இல்ல எனக்கு இப்ப வேலை இருக்கு, நான் வெளியே போகணும் அப்படின்னு சொல்றான். எங்க போற அப்படின்னு கேக்குறான். அவ சொல்லவே மாட்டா. இவனுக்கு கோவம் வந்துருது,
வேகமா அவளை பிடிச்சு கதவுல தள்ளி ரொம்ப கோவத்துல அவளை இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கான். ஆனா கோவத்தை வெளியில காட்ட தெரியல அவனுக்கு. ஆனா மனசுக்குள்ள அவ்வளவு பாசம் இருக்கு, அந்த பாசத்தை வெளியில காட்டவே தெரியல. அவளுக்கு ஆபத்துன்னு தெரியுது, பட் டைரக்டா இவள்கிட்ட சொல்ல முடியல. என்ன ஆகுமோ அப்படின்னு ரொம்பவே பயப்படுறான். அதனாலதான் இப்படி கோவத்தை காட்டிட்டு இருக்கான். அவளை இறுக்கமா பிடிச்சிட்டு எங்க போனாலும் சேஃபாரு, நாலா பக்கமும் கண்ணு இருக்கணும், கொஞ்சம் பார்த்து விசாரிச்சு போ அப்படின்னு அட்வைஸ் பண்றான். அவளோ என்ன இவரு இப்படி திடீர்னு இப்படி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் சரி சரி நான் சேஃபா தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இது அப்படியே சோகமா நம்ம ஹீரோ பின்னாடி இருந்து பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு இவனுக்கு நல்லாவே புரியுது, ஆனா டைரக்டா அவளால சொல்ல முடியல. இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வரான். என்னடா உன்னோட அம்மாவோட கர்ச்சீஃப கொடுத்துருக்க, அவ்வளவு பிடிக்குமா அந்த பொண்ணு அப்படின்னு கேக்குறான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த சீனை காட்டுறாங்க. அடுத்த சீன்ல கயல் அந்த லேடி வீட்டுக்கு போறா. கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறா, யாருமே கதவை திறக்கவே இல்ல. சரி உள்ள போய் பாக்கலாம் அப்படின்னு அந்த டோர் கதவை திறக்குறா. அங்க பார்த்தா உள்ள லேடி யாரோ கொன்னு வச்சிருக்காங்க, கத்தியால குத்தி இருக்காங்க. இதே நேரம் அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வரா. இங்க நம்ம ஹீரோயின் இருக்கத பாத்துட்டு கொலை கொலை அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடுறா. பாவம், இங்க என்ன நடக்குதுன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல இல்ல நான் பண்ணல, நான் கொலை பண்ணல அப்படின்னு கத்திட்டு இருக்கா. அப்படி இந்த சீனை கட் பண்ணா அடுத்த சீன்ல இவதான் கொலை பண்ணான்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. இத பாத்துட்டு சக்திக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோக்கும் புரியுது இவ மேல எந்த தப்பு இருக்காதுன்னு, சக்திக்கும் நல்லாவே புரியுது. இத பாத்துட்டு சக்தி இவ கண்டிப்பா அந்த தப்பு பண்ணிருக்க மாட்டா, அவ யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டா அப்படின்னு ஃபீல் பண்றா. அடுத்து ஜட்ஜ் வந்துடுறாங்க. நடந்த விஷயம் எல்லாத்தையுமே கேக்குறாங்க. மாத்தி மாத்தி லாயர்ஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் நான் கொலை பண்ணல நான் கொலை பண்ணலன்னு மட்டும் சொல்றாளே ஒழிய அவங்க கேக்குறதுக்கு சரியா ஆன்சர் பண்ண மாட்டா, அவளால உண்மையும் சொல்ல முடியாது. சாட்சி எல்லாம் கையிலுக்கு எதிராவே இருக்கு. கொலை நடந்த இடத்துல அவளோட கர்ச்சீஃப் இருக்குன்னு ஆதாரத்தையும் நல்ல வலுவா காட்டிடுறாங்க. சோ வேற வழி இல்லாம இவதான் கொலை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவளை ஒத்துக்க சொல்றாங்க. அண்ட் சாட்சி வேற ரொம்ப பலமா இருக்கனால மரண தண்டனை கொடுத்துடுறாங்க. பாவம் அவளால எதுவுமே பண்ண முடியல, நான் பண்ணலன்னு கத்திட்டு இருக்கா. இத பாத்துட்டு சக்தி அழுகுறா. கயலும் பாவம் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாம உண்மையை சொன்னாலும் கொன்னுடுவாங்க, சொல்லலனாலும் கொன்னுடுவாங்க, அதனால ஒண்ணு பண்ண முடியாம முழிச்சிட்டு இருக்கா. இந்த விஷயம்லாம் ரகு தான் பண்ணா அப்படின்னு நம்ம ஹீரோக்கு முன்னாடியே தெரியும். இதெல்லாம் பாத்துட்டு எதுவுமே பண்ண முடியாம அவ இடிஞ்சு போயிடுறான். அடுத்து அவனோட தங்கச்சியை பாக்குறதுக்காக போறான். கமல் ஏதோ ஒரு பிளான் பண்றான், அது நல்லா தெரியுது. அது என்ன பிளான் அப்படின்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம். இங்க ஹீரோயின் ஜெயில இருக்கா. இங்க நம்ம இருக்க இருக்க ஆபத்து, நம்மள சுத்தி ஏதோ நடக்குது, சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பா. இந்த நேரம் அங்க ஒரு வார்டன் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கவோ அவங்க கிட்ட வேகமா வந்து பேசிட்டு இருக்கா. பாவம் போல பேசுறா, இங்க பாருங்க எனக்கு ரொம்ப உடம்பு முடியல, நான் சீக்கிரம் செத்து போயிருவேன், அதுக்கு முன்னாடியே என்ன ஜெயில தூக்கு போட்டுருவாங்க, அதுக்குள்ள நான் என் புருஷனை ஒரு டைம் கூட பாக்கணும், பிளீஸ் அவளை இங்க வர சொல்லுங்க, நான் அவரை ஒரு டைம் பாக்கணும், இளவரசரை பாக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. அழுகல, அது எல்லாமே நடிப்பு தான். இவன் நடிக்கிற நடிப்பை பார்த்துட்டு அந்த வார்டன் மூஞ்சியே சோகமாகுது. என்னால முடியாதுமா, உனக்கு மரண தண்டனை, அதனால இளவரசர் எல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு அவங்க சோகமா பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல ஹீரோவும் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருக்காங்க. கையில கொல்லணும்னா ஈஸியா கொண்டு இருக்கலாம், ஆனா ரகு அப்படி பண்ணல, அவ வாயில இருந்தே உண்மையை வர வைக்கணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கான். சோ இதை நம்ம இப்படியே விடக்கூடாது, சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல ஹீரோயினை பார்க்க வேகமா சக்தி கிளம்புவா. அப்போ அம்மா இதெல்லாம் நீ மூக்க நுழைக்காத, நம்ம இருக்க பிரச்சனை இல்ல, இதெல்லாம் வேணுமா, நமக்கு இருக்க பிரச்சனையவே நமக்கு பார்க்க நேரம் இல்ல, இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு சக்தியோட அம்மா வேணன்னு சொல்றாங்க. இப்போ ஒரு லெட்டர் வந்து கொடுத்துட்டு போறாங்க. அந்த லெட்டரை ஓபன் பண்ணி பார்த்தா அது நம்ம ஹீரோயினுக்கு அனுப்பி இருக்காங்க. யார் அப்படின்னா நம்ம ஹீரோ தான். இப்ப வேகமா சிவா கிட்ட பேசுறதுக்காக போறா. அவன் தான் இங்க ஹையர் பொசிஷன்ல இருக்கான். சோ எப்படியாவது அவனை கெஞ்சி கூத்தாடி ஹீரோயினை பாக்குறதுக்காக போறா. அவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பாத்துட்டு கூட்டிட்டு போறான். ஆனா அதுக்கு முன்னாடி சிவா கிட்ட செம்மையா கெஞ்சிருப்பா. இதனால் வரையும் நம்ம சக்தி யாருக்கிட்டே கெஞ்சிருக்க மாட்டா, ஆனா சிவா கிட்ட கெஞ்சிருப்பா. நம்ம ஹீரோயின் சக்தியை பாத்துட்டு நான் தப்பே பண்ணல, என்ன நம்பு அப்படின்னு சொல்றா. ஸ்டார்டிங்ல கையில பார்த்ததுமே சக்திக்கு ரொம்ப கஷ்டமாகுது, அழுகுறா. நீ எனக்காக இவ்வளவு பெரிய கஷ்டம் பண்ணிருக்க, இவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்க, அதுக்கெல்லாம் எப்படி தேங்க்ஸ் சொல்ல போறேனே தெரியல, அடுத்த ஜென்மன்னு ஒண்ணு இருந்தா நம்ம ஒரு நல்ல கணவன் மனைவியா வாழலாம் அப்படின்னு அழுகுறா. கையில இருக்க ஒரு லெட்டர் இருக்கு, அந்த லெட்டர்ல பணம் இருக்கு, அது அப்படியே நம்ம ஹீரோயின் கையில கொடுத்துட்டு இதுக்குதானே ஆசைப்பட்டேன், இதுக்கு ஆசைப்பட்டுதானே கொலை பண்ண அப்படின்னு சக்தி கோமா பேசுறா. இதை கேட்டுட்டு கையிலுக்கு கஷ்டமாகுது, ஒண்ணுமே புரியல, என்னடா திடீர்னு நல்லா பேசுறாங்க, திடீர்னு கோவப்படுறாங்களே அப்படின்னு முழிக்கிறா. என்ன நீங்களாவது நம்புங்க, பணத்துக்காக கொள்றான்ல நான் கிடையாது, சத்தியமா நான் அவங்கள கொல்லல, நான் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டேன், என்ன நம்புங்க, என்ன எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க அப்படின்னு அழுகுறா நம்ம ஹீரோயின். உன்னால வெளியில வரவே முடியாது, எவிடன்ஸ் உனக்கு எதிர ஸ்ட்ராங்கா இருக்கு, உனக்கு மரண தண்டனை கொடுத்திருக்காங்க அப்படின்னு கோவப்படுறா. கையிலுக்கு மூச்சு நின்னு போச்சு, என்ன மரண தண்டனையா, நான் தப்பை பண்ணலையே அப்படின்னு நம்ம ஹீரோயின் அழுகுறா. நான் படிச்சு படிச்சு
சொன்னேன், பத்திரமா இரு, உன்னை சுத்தி இன்னமும் நடந்துட்டு இருக்குன்னு. கேட்டியா, நீ ரொம்ப நல்ல பொண்ணு, விசுவாசமான பொண்ணு, அதனாலதான் இவ்வளவு நாள் உன்ன அரண்மனையில வச்சிருந்தேன். எப்ப நீ அரண்மனைக்குள்ள வந்தியோ, கால் எடுத்து வச்சியோ, அப்போல இருந்தே எங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான் அப்படின்னு கோவப்பட்டு கத்துற சக்தி. இத கேட்டுட்டு கையிலுக்கு சம்ம ஷாக் ஆகுது. ஏன்னா நம்ம சக்தி ஒரு இளவரசர், சோ இவன் பண்ண நம்மள ஈஸியா வெளியே விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு இவள நம்பிதான் இவ்வளவு நேரம் உள்ளக்க இருந்தா. சோ அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, எல்லாமே அவ்வளவுதானா அப்படின்னு பயப்பட ஆரம்பிக்கிறா. இதோட எபிசோட் 7 முடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வழக்கம் போல ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. டாக்டர் ஃபேமிலிஸ்ல இருக்க பெண்கள் எல்லாத்தையும் நாடு கடத்துறதுக்காக அங்க இருக்க பெண்கள் குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. சரியான மலை, போலீஸ்காரங்க எல்லாம் டென்ட்டுக்குள்ள இருக்காங்க. ஆனா பாவம் அந்த லேடிஸ் குழந்தைங்களை மட்டும் வெளியவே உட்கார வச்சிருக்காங்க. எல்லாருமே மழையில செம்மையா நனைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருக்க ஒரு போலீஸ்காரன் கிட்ட போயிட்டு, என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, எப்படியாவது ஒரு டாக்டர் வர சொல்லுங்க, இல்லன்னா என் குழந்தை இறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா அந்த போலீஸ்காரனோட காலை புடிச்சு கெஞ்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அந்த போலீஸ்காரன் இறக்கமே இல்லாம, என்னோட டென்ட்டுக்குள்ள வா, நான் உனக்கு உன் குழந்தை எப்படி காப்பாத்துறதுன்னு சொல்றேன்னு கேவலமா கேக்குறான். இத பாத்துட்டு அம்மாக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல, வேகமா குழந்தையை பாக்குறதுக்காக வராங்க. பாவம் அவங்க அம்மா. நேரா குட்டி பாப்பா கிட்ட வந்துட்டு, ஃபியூச்சர்ல அம்மா உன் கூட இருக்க மாட்டேன், நீ உன் பேரை மாத்திக்கோ, தைரியமான பையனா இருக்கணும், நீ ஒரு பொண்ணுன்னு வெளியவே சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. பாப்பாக்கு அழுக வருது, நம்ம அப்பாவையும் அண்ணாவையும் கொன்னவங்கள நான் பழி வாங்காம விட மாட்டேன், நான் பெரிய பிள்ளையாயி பழி வாங்குவேன் அப்படின்னு அம்மா கிட்ட அழுதுட்டே சொல்லுது அந்த பாப்பா. இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் நீ பண்ணவே கூடாது, நீ எல்லாத்தையுமே மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கைய ஆரம்பிக்கணும், அம்மாக்காக யாரையுமே பழி வாங்காதடா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை கட்டி புடிச்சிட்டு அழுகிறாங்க. இந்த சீன்லயே இவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு நமக்கே புரிஞ்சிருது. அந்த பொறுக்கியோட டென்ட்ட பாக்குறாங்க. பாப்பாக்கு அட்வைஸ் பண்ணிட்டு நெத்தில் அழக ஒரு முத்தம் கொடுத்துட்டு அந்த டென்ட் பக்கம் போறாங்க. குழந்தை பாவம் பாவம் போல பாத்துட்டே இருக்கா. இந்த குழந்தை தான் நம்ம ஹீரோயின், அங்க போறதுதான் நம்ம ஹீரோயினோட அம்மா. இப்ப அவங்க என்ன பண்றாங்க, டென்ட்டுக்கு போயிட்டு அவங்க குழந்தைய காப்பாத்துறதுக்காக தப்பான முடிவு எடுக்கிறாங்க, அங்க போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் இந்த குட்டி பாப்பா பாத்துட்டே இருக்கா, அம்மா சாகுறத கண் முன்னால பாக்குறா. இதோட இந்த கிளைமேக்ஸ் முடியுது, இந்த எபிசோடு முடியுது. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அடுத்த எபிசோடு இருக்கும், போய் செக் பண்ணி பாத்துக்கோங்க. நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்தா, அண்ணா கொண்டு போற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.